அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்க பேர்? உங்க ஊர்ண்ணா? என் பேர் பி சசிகுமார். ஓகேண்ணா. ஊர் வந்து மாடாமுண்டி, கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட். ஓகேண்ணா. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெறும் நாட்டு மாடுகளாக வச்சுக்கிறீங்க. இது எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? எங்கள் தாத்தா தலைமுறையிலேருந்து நாங்கள் வச்சுட்ருக்கோம். இப்போ எங்கள் தாத்தா இறந்துட்டார், அதுக்கு பின்னாடி எங்கள் அப்பா வச்சுருக்காரு. இப்போ எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் இதை பராமரிச்சுட்டு வரோம். இது வந்து நாங்கள் நாட்டு மாடாக வச்சுருக்கு. என்ன காரணம், நல்லா பா கொஞ்சம் பால் தான் தருவோம், ஆனால் அது விவசாயத்துக்கு வச்சுருக்கோம். நாங்கள் நெயலில் அது கொட்டா போட்டு நெயலில் வச்சுருக்கணும். மீறி மாடலாம் இது எங்கே விட்டாலும் மேயும். நாட்டு மாடு மழை டைமில் நல்லா தாங்கும், எல்லாம் இது பண்ணோம், நம்ம சொல்கிறதை கேட்கும். விவசாயத்துக்காக பயன்படுத்துகிறோம். இது உரம் கோமியம் மற்ற நாட்டு வைத்தியத்துக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம். நெய் பால் மோர் தயிர் எல்லா உபயோகத்துக்கும் பயன்படுத்துகிறோம் பாலை. ஓகே ப்ரோ. இப்போ உங்கள் அப்பா காலத்துலேருந்து சொல்கிறீங்க, உங்கள் தாத்தா காலத்துலேருந்து. உங்கள் தாத்தா ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம், எத்தனை மாடு வச்சுருந்தாரு? இப்போ நீங்கள் எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? அவர் மாட்டு பண்ணையாக வச்சுருந்தாங்க. நாங்கள் தலைவராகும் போது இதில் கொஞ்சம் மாடு இருந்துச்சு, கொஞ்சம் விற்கிட்டோம். இப்போ தலைவரை கரண்ட் தலைவர் நாங்கள் மாடாமுடியில் பொன்முடி சத்தியா, அதெல்லாம் இப்போ வச்சுருக்க மாடு இவ்வளோ வச்சுருக்கோம். ஆடு 100 ஆடு வச்சுருக்கோம். அது வெளியே ஊரில் வளர்த்துட்டு வரோம், இங்கே இல்லை, வெளியூரில் வச்சுருக்கோம். ஓகே ப்ரோ. சரி, இப்போ ஒரு 20 மாட்டுக்கு மேலே இருக்குன்றீங்க. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் ப்ரோ பால் நீங்கள் கறக்குறீங்கண்ணா? பால் இதில் கறக்கறதில்லை. பாலே கறக்கறதில்ல. ஏமா, நம்ம வீட்டுக்கு உபயோகத்துக்கு மட்டும் ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர், மீது இந்த ஸ்டோருக்குலாம் போகிறதில்ல. மற்றபடி கண்ணுக்குட்டியே கொடுத்துருங்க. இப்போ கண்ணுக்குட்டிக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். பரவாயில்ல ப்ரோ, இது மாதிரி தான் இருக்கீங்களே. அப்படிதான். அப்போ உங்களை வீட்டுக்கு மட்டும் ஒரு 2 லிட்டர் கறந்துங்களேன் எடுத்துகிட்டு மீது நான் கண்ணுக்குட்டி குடி கண்ணுக்குட்டி கொடுத்துருவீங்க. ஓகே. சார், ஏன்னா இப்போ சேல் என்ன இருக்க ப்ரோ வர மாடுகள்? இது சேல் இல்லை, இது இல்லை. அப்போ அந்த கண்ணுக்குட்டியில் என்ன பண்ணுங்க? வளர்ந்து அது நம்ம கெடியாரி மட்டும் வச்சுக்குவோம், காலக்கண்ணை நாங்கள் விற்றுருவோம். ஒரு ஃபங்க்ஷன் டைம், அந்த பொங்கல் டைம், அந்த டைமில் சீசன் டைமில் அதுக்கு தகுந்த விலையை வச்சு அந்த மாட்டை காலக்கண்ணை விற்றுருவோம். மீதி கெடியாரி நம்ம வளர்த்துட்டு வருவோம். அதை வச்சு மாட்டு பண்ண மாரி அப்படியே உருவாக்கிட்டே இருப்போம். ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் வச்சு இதில் எத்தனை காளை மாடுகள் இருக்குது, எத்தனை பசு மாடுகள் இருக்குது? பசு மாடு ஒரு 10 மாடு இருக்கும். காலை ஒன்று தான், ஒரே ஒரு வெள்ளைக்காரி கட்டி. ஓ, அங்கே தோ வெள்ளை கலதோ இருக்குது. ஒரே ஒரு இனப்பெருக்கத்துக்காக ஒரே ஒரு காலை வச்சுருக்கோம். அதிகமாக காலை இருந்தால் ரொம்ப சேட்டை பண்ணோம். அதே இளம்பருக்காக ஒரே ஒரு காலை. ஓகே. அம்மா உண்மையாக ப்ரோ, இப்போ இந்த மாட்டுக்கு எல்லாமே எப்படி எனக்கு இனப்பெருக்கம் எப்படி பண்ணுறீங்க? எந்த ரகத்துலேருந்து பண்ணுறீங்க? எல்லாம் நாட்டு ரக மாடு தான், வேறு எதுவும் சிந்து இந்த மாட்டு கலப்பு இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். வெறும் நாட்டு மாடு காலக்கண்ணை விட்டு இனப்பெருக்கம் செய்வோம். ஓகே. அப்படி நீங்களே வளர்த்து பண்ணுறீங்களா இல்லை அது வெளியே கிணப்பி பண்ணிட்டு வருவீங்களா? இல்லை இல்லை, இங்கே தான் நம்ம மாட்டிலே இருக்கும் காலக்கண்ணை. நம்ம மாட்டிலே வளர்த்து நம்ம மாட்டிலே அப்படி இனப்பெருக்கம் செய்ய வேண்டியதான். ஓகே ப்ரோ. இப்போ ஆனால் இப்போ அந்த வெள்ளை மாடு சொன்னீங்க, ஆனால் இப்போ அது எத்தனை மாதம் கண்ணுக்குட்டியாக இருக்கும்? ஒரு 10 மணிக்கு கொண்டு வந்து காட்டில் கட்டிவிடுவோம் 11 மணிக்கு மாட்டை ஓட்டிட்டு காட்டில் மேய்க்க ஓட்டிட்டு போயிடுவோம் 6 மணிக்கு வீட்டுக்கு மாட்டை ஓட்டிட்டு. இதில் உங்கள் சாப்பாட்டுக்கெலாம் என்ன ப்ரோ பண்ணுவீங்க? சாப்பாட்டுக்கு நாங்கள் 2 மணிக்கு ஆளுக்கு ஒரு ஷிஃப்ட்டாக அப்படியே போயிட்டு வருவோம். வண்டியில் அப்படியே 2-வீலரில் போயிட்டு சாப்பிட்டு அப்படியே மாட்டுக்கு வந்துடுவோம். ஓகே ப்ரோ. மொத்தமாக நீங்கள் எத்தனை பேர் மாடு இது மாதிரி இது பண்ணியிருக்கீங்க? நாங்கள் வந்து எங்கள் வில்லேஜில் மட்டும் 4 குடும்பம் வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு குடும்பம், 3 குடும்பம் வீட்டில் இருக்காங்க. அவங்க ஒரு 60 மாடு வச்சுருக்காங்க. ஓகே ப்ரோ. இதில் இதுதான் உங்கள் மாடுன்னு சொல்லிட்டு எப்படி ப்ரோ அடையாள படுத்துவீங்க? அவ்வளோ பெரிய அவ்வளோ மாட்டில் அது இப்போ நம்ம வீட்டுக்கு ஓட்டோம்னா அந்தந்த மாடு அந்த தனித்தனியாக பிரிஞ்சிடும். அதுக்கே நமக்கு தெரியும். ஒரு வாரத்துக்கு நம்ம போனால் நம்ம மாடு இந்த மாடுலாம் நம்ம மாடு நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே ப்ரோ. சரி, இப்போ இங்கே கட்டுறீங்க ப்ரோ, இப்போ மழை வந்தால் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணு மாடுலாம்? மழை வந்துச்சுன்னா காட்டில் ஓட்டிகிட்டு போயிடுவோம். காட்டில் நல்லா மேட்டான பகுதியில் போய் விட்டுட்டு நாங்கள் உக்காந்துருப்போம். ஒரு அப்புறமேட்டு தம்பி வருவோம், தம்பி வந்து மாற்றி விட்டுருவோம். அப்புறம் நான் போய் சாப்பிட்டு வந்து அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிடும், நாங்கள் பார்த்துக்குவோம் மாட்டை. ஓகே ப்ரோ. இப்போது இதே இந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா கூட நோய் வந்துருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா நோயின்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ அந்த அம்மன் நோய் வந்துச்சு, அதுக்கெலாம் அப்புறம் என்ன ப்ரோ பண்ணுவீங்க இதுக்கெலாம்? இதுக்கு வந்து நாங்கள் வேப்பிலையை அம்மியில் அரைச்சி ஒரு உருண்டை வாயில் போட அது சரியாக போய்டும். அது தான் அப்புறமேட்டு அந்த வேப்ப உருண்டை போட்டு விட்டுட்டு அது மேலே நல்லா தேய்ச்சி விட்டா அம்மா ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே. ஆனால் எத்தனை நாள் அதை மாதிரி தேய்க்கணும்? 1 வாரத்துக்கு அதை தேய்ச்சிட்டே இருந்தால் சரியாக போய்டும். ஓகே. மற்றபடி இந்த டாக்டருக்கெலாம் போக மாட்டிங்களா ப்ரோ? அதுக்கெல்லாம் போனது இல்லை, இது வரைக்குமே போனது இல்லைங்களா? நீங்கள் எப்பயுமே போனது இல்லை. நாங்களே நாட்டு வைத்தியம், எங்களுக்கே தெரியும். நாங்களும் அப்படியே பண்ணி சரி பண்ணிடுவோம். ஓகே ப்ரோ. சில பேர் நிறைய கமெண்ட்டில் வந்து கேட்குறாங்க, மாட்டுக்கு வந்து செனை பிடிக்க மாட்டேது, செனை பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க ப்ரோ. அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. அது சரியான முறையில் வந்து செனை பிடிக்காது, கற்று உரும்ப ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம காலக்கண்ணை சரியான முறையில் பயன்படுத்தினா அது செனை பிடிக்க நிற்கும். சரி ப்ரோ. மற்றபடி இந்த மயசீசில் எதை மாதிரிலாம் நோய்கள் வரும், அந்த நோய்க்கு எதை மாதிரிலாம் வைத்தியம் பண்ணுவீங்க நீங்கள்? கால் கோமாரி வரும். கால் கோமாரி,
அம்மா பெரியம்மா வரும். தெரியல சார். இப்போ கால் குமாரிக்கு என்ன ப்ரோ பண்ணுவீங்க? கால் குமாரிக்கு பெருமாள் பொடின்னு ஒரு தயை சொல்லுவாங்க, அந்த தயையை அரைச்சி அரைச்சி அது கூட கொஞ்சம் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் அதை போட்டு இந்த கால் இந்த கால் இடுக்கல அப்படியே தேய்ச்சி விட்டு அது சரியாக போயிடும். ஓகே ப்ரோ. மற்றபடி இப்போ மாட்டுக்கு ஜுரம்லாம் வந்தால் என்ன ப்ரோ பண்ணுவீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஜுரம் வந்தால் மாடு மேய்ச்சலில் மேயாது, படுத்தே கிடக்கும். படுத்திருக்கும்போது நமக்கு தெரியும், நம்ம கை வச்சு பார்த்தா அதுக்கு ஹீட்டாக இருக்குது, வெப்பம் மாட்டு வெப்பம் இது தெரியும். அந்த டைமில் என்ன பண்ணுறது, மாட்டை கொஞ்சம் நேரம் குளிப்பாட்டிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் வேப்ப இலை தயை நல்லா உருண்டை உருட்டி போட்டால் அது சரியாக போயிடாது. ஓகே ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. இப்போ இதில் உங்களுக்கு லாபம்னா அப்புறம் என்ன தான் உங்களுக்கு லாபம் இதில்? என்னெல்லாம் இந்த காலக்கணை தான் நமக்கு லாபம். காய்ச்சிட்டே வரோம் நம்ம. ஒரு சீசன் டைமில் ஒரு பொங்கல் மாட்டு டைமில் அந்த காலக்கணை விற்று நம்ம வாழ்க்கையை பராமரிச்சுட்டு போகிறோம். ஓகே ப்ரோ. ஒரு 15 ஆளுக்கு மட்டும் தான் பொங்கல் போச்சு. இப்போ எத்தனை மாடுகளை போய் விற்றீங்க? ஒரு 10 காலக்கணை தான் விற்று. 10 காலக்கணை விற்றுங்க. ஓகே. அப்போ வருஷத்தில் ஒரு எத்தனை காலக்கணை விற்பீங்க? வருஷத்தில் நம்ம மாடு எப்படி காலக்கண்ணு போடுது, கெடியரி கண்ணு போடுது, அதுக்கு தகுந்தமாரி. கெடியரி கண்ணு நாங்கள் விற்க மாட்டோம், ஏமா அதை வச்சு தான் நாங்கள் பராமரிக்கணும். அதை வச்சு தான் இனப்பெருக்கம் செஞ்சு அது ஒரு கண்ணு போட்டு அது வச்சு தான். வயசான மாடு இருக்கும், நமக்கு தெரியும் இந்த அந்த மாடு நடக்காது, வயசாக இருக்குது, இதை கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு அந்த மாட்டை கொடுத்து வாக்கியை அப்படியே ரன் பண்ணிட்டு வாக்கியை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ நான் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும்போது அந்த விவசாயி சொன்னார், ஒரு பசு மாடு கண்ணு போட்டுச்சுன்னா அந்த பாலை வந்து நாம் கறந்து நம்ம ஸ்டோரில் போகிறதோட அந்த பாலை வந்து கண்ணுக்குட்டியே நம்ம கொடுத்தோம்னா அந்த கண்ணுக்குட்டியும் அந்த பாலை நல்லா குடிச்சிட்டு சீக்கிரமாக வளர்ந்துடும், அதில் நம்ம லாபம் பார்க்கலாம், பால் கிடைக்கிறதோட இதில் பயங்கரமாக லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது எப்படி ப்ரோ நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் சொல்கிறது கரெக்டு தான். நம்ம கண்ணுக்குட்டி பால் ஊட்ட நல்லா ஊட்டச்சத்துக்கு அது நல்லா ஏறிடும். நம்ம ஊட்டச்சத்து ஏறும்போது நம்ம சொல்கிற வேலை அது விற்குமா, கண்ணு காலக்கண்ணு விற்கும். அதுக்கு சொல்கிறது கரெக்டு தான். அந்த சீமா பால் வேணால் நம்ம ஒரு வாரத்துக்கு கலந்து நம்ம குடிச்சிட்டு மீதி இப்போ கண்ணு ஊட்டி விட்டா அது மட்டும் நல்லா ஊட்டச்சத்தோடு வளரும், நல்லா மேய்ச்சல்மே நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் பொங்கலுக்கு விற்றுன்னு சொன்னீங்க, எத்தனை மாதத்துக்கு கண்ணுக்குட்டிலாம் விற்றீங்க, எத்தனை வருஷத்துக்கு கண்ணுக்குட்டி விற்றீங்க? ஒரு 7 வருஷம் கண்ணுக்குட்டி விற்றோம். 7 வருஷம் கண்ணுக்குட்டி. ஒரு 12 வருஷம் பெரிய மாடு எல்லாம் விற்றோம். ஒரு 10 மாடு விற்றோம். ஓகே ப்ரோ. மொத்தத்தில் இல்லை உங்களுக்கு லாபமாக நஷ்டமா ப்ரோ வருஷம் வருஷம்? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே ப்ரோ. அப்போ வந்தாலும் பார்த்துக்க வேண்டியது தான், நஷ்டம் வந்தாலும் பார்த்துக்க வேண்டியது தான். அது ஏகப்பட்ட நோய்கள் வருது, அதில் மாடுகள் இறக்குது, அப்புறம் எதுவும் ஆகுது. இப்படி எப்போ வந்து க்ளீன் பண்ணுவீங்க? இப்போ மாடு நாங்கள் 11 மணிக்கு அவுக்கு வருவோம். அந்த டைமில் மாட்டை இந்த பக்கம் ஓட்டி விட்டுட்டு சாணியெல்லாம் அள்ளி போட்டுட்டு இதை இடத்த பெருக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான். இப்போ 12 ஒரு 2 மணிக்கு மாட்டை கொண்டுட்டு போய் குளத்தில் தண்ணி காட்டுற வேலை தான். தண்ணி காட்டி மேய்ச்சலில் விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகும்போது வைக்கோல் பொட்டு அதுமாரி போட வேண்டியது. ஓகே ப்ரோ. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன் டைம் மொத்தம் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்குவீங்க. ஓகே ப்ரோ. இப்போ உங்கள் ஊரில் இப்போ எருவில் எவ்வளோ ப்ரோ போகுது? ஒரு டிப்பர் வந்து 2500 ரூபா போகுது. 2500 ரூபா? ஆமாம். இந்த குப்பையும் கொஞ்சம் கூலமாக மாட்டு சாணி இருந்தால் அது 2000 ரூபா 2100 அதுமாரி போகுது. இப்போ இது வண்டி மாட்டில் எழுதி ஏற்றிக்கும் அது எவ்வளோ ப்ரோ? அது 500 ரூபா வரும். 500 ரூபா ஒரு வண்டி. ஓகே ப்ரோ. சரி ஓகே. நான் இவ்வளோ நேரம் எங்கள் கூட இவ்வளோ நேரம் இந்த தகவலை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. ஓகே.